வணக்கம். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம மனதில் இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை எப்படி அகற்றுறது, குழப்பங்களை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நிறைய கிளையன்ஸ் இதை பற்றி அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய அச்சீவ் பண்ணணுன்னு ஆசைகள் இருக்குது, கோல்ஸ் இருக்குது, ஆனால் எதை எப்போ செய்கிறது, எதை முதல்ல தொடங்குறதுனே தெரியலை, ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த குழப்பமான மனதை எப்படி செட்டில் பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹவு டு டீக்ளட்டர் யுவர் மைண்ட். ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மூளை ஓய்வில்லாமல் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கா? உங்கள் மனம் எப்போவுமே எதையாவது நிறுத்தாமல் சிந்திச்சுக்கிட்டே இருக்கா? அப்போ உங்கள் மூளை ஒரு சிகப்பு கொடியை காட்டி, போதும்பா நிறுத்து, எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு அப்படின்னு கதறுதுன்னு அர்த்தம். நம்ம ரூமில் இருக்கிற கேபினட், கபோர்டு இந்த மாதிரி தான் நம்ம மனசையும் அப்பப்போ அடுக்கி கொஞ்சம் கலையாமல் சுத்தமாக வச்சுக்கணும். வருஷம் முழுக்க நம்ம மனதில் குப்பைகளை சேர்த்து வச்சுட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் 10 நாள் விபாசனால போய் உட்கார்ந்துட்டு வர்றதுனால மனதில் இருக்கக்கூடிய குப்பைகளை முழுமையாக அகற்ற முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். அப்படி செய்யும்போது தான் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களையும் குப்பைகளையும் சரி பண்ண முடியும். முதல் விஷயம், செட் ப்ரையாரிட்டிஸ். உங்களுக்கு என்ன வேணும்னு சரியாக டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். முக்கியத்துவம் என்ன, இப்போ எது எனக்கு ரொம்ப முக்கியம், உங்கள் இலக்கு என்ன, உங்களோட டாப் ப்ரையாரிட்டிஸை லிஸ்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது ஆக்ஷன் பிளான். நீங்கள் ப்ரையாரிட்டிஸை உருவாக்குனா மட்டும் போதாது இல்லையா, அதுக்கான வேலையிலையும் இறங்கணும். உங்களுடைய செட் பண்ண அந்த பிளானை டைம் பிரித்து ஒவ்வொரு கோல்ஸுக்கும் நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும். அடுத்தது ஜேர்னலிங். இந்த ஜேர்னலிங் அப்படின்னா என்னென்னா எழுதுறது, ரைட்டிங். இது என்ன பண்ணும், உங்களுடைய மனதை ரொம்ப ஓய்வான நிலைக்கு கொண்டு வரும், ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களை உங்களை விட்டு வெளியேற்றுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். என்ன எழுதணும், உங்களுக்கு தேவையான விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. இதில் என்னெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கீங்க, இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறது தான் ஜேர்னல். இந்த பழக்கம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும். டெய்லி நீங்கள் இந்த மாதிரி ஜேர்னல் எழுதுகிறப்ப உங்களுடைய மனப்பதட்டத்தையே கையாள முடியும். அடுத்தது லேர்ன் டு லெட் கோ. உங்களை நீங்கள் ஏற்றுக்கோங்க, அக்செப்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் நேசியுங்க, லவ் யுவர் செல்ஃப். முன்னோக்கி போய்கிட்டே இருங்க. நீங்கள் மேல் நோக்கி பறக்கணும்னா உங்கள் பாரத்தை மனசிலிருந்து இறக்கி வைக்கணும். நீங்கள் லேசானா மட்டும்தான் வானத்தை நோக்கி, உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்கள் மேலே பறக்க முடியும். உங்களை சோர்வாக்குற, பலவீனம் அடைய வைக்கிற தேவையில்லாத இந்த எதிர்மறை எண்ணங்கள், தேவையில்லாத எதிர்மறை உணர்வுகள், இதெல்லாம் உங்களை விட்டு வெளியேற அனுமதியுங்க. லெட் இட் கோ. தேவையில்லாத எண்ணங்களையும் பயங்களையும் உதறி தள்ளுங்க. இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும், உங்கள் சுய மதிப்பை உயர்த்தும், உங்கள் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்தி ரொம்ப ஃப்ரீ பண்ணி லேஸாக்கும். அடுத்தது அவாய்ட் மல்டி டாஸ்கிங். எப்போவாவது என்றைக்காவது ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செய்தால் பரவாயில்லை, ஆனால் எப்போவுமே ரொம்ப பிஸியாக பல வேலைகளை ஒரே நேரத்தில் பரபரப்பாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுவே ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. என்னென்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுடைய எஃபிஷியன்சி ரொம்பவே குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு வேலையை மட்டும் முழுமையாக செய்யுங்க. இன்றைக்கி என்ன டாஸ்க்கு பண்ணணும்னு லிஸ்ட்டு போட்டு அதில் ரொம்ப முக்கியமானதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த டாஸ்க்கை மட்டும் அந்த ஒரு டைமில் செய்யணும். அடுத்தது டேக் அ டீப் ப்ரீத். நல்ல ஆழ்ந்த மூச்சு எடுங்க, பொறுமையாக வெளியில் விடுங்க. இது உங்கள் மனசை இன்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ணும். உங்களுடைய பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டமை தூண்டி அது உங்கள் உடல் முழுவதும் ரிலாக்ஸ் பண்ணும். அடுத்தது டீக்ளட்டர் யுவர் ஒர்க் ஸ்பேஸ். எப்படி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குப்பைகளை வெளியேற்றணுமோ அந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிற குப்பைகளையும் அகற்றணும். நீங்கள் வேலை செய்கிற இடம் ரொம்ப குப்பையாக கண்ணாப்பின்னான்னு இருந்தால் வேலை செய்கிற ஆர்வம் எப்படி வரும்? நீங்கள் இருக்கிற அந்த இடம் நல்லா சுத்தமாக, பொருட்கள் எல்லாமே அடுக்கி நல்லா இருந்தால் உங்கள் மனசு பாசிட்டிவாக மாற்றும். உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை அந்த இடத்துலேருந்து எடுத்துருங்க. இது ஒரு நல்ல சூழலை உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். இல்லைனா எந்த பொருளை எங்கே வச்சிங்கன்னு தேடுறதுலே உங்கள் பாதி நேரம் வீணாயிடும். அடுத்தது பி டெசிசிவ். ஒரு டெசிஷனை எடுக்காமல் அதை தள்ளி போட்டுக்கிட்டே போனால் உங்கள் மூளை ஏதோ ஒரு விஷயம் குறையிற மாதிரியே ஃபீல் பண்ணும். ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே ப்ராசஸிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மற்ற வேலைகளை உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்போ தள்ளி போடாமல், மனசில் போராட்டமாகவே இல்லாமல் முதல்ல எதையாவது ஒன்று முடிவு பண்ணுங்கள். அதை பற்றி தினமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்தது ஷேர் யுவர் தாட்ஸ். உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணுங்கள். அது உங்களை தெளிவாக்கும், டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்தது
நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது தப்பில்லை, ஆனால் அது உங்களுடைய மனதை நேரடியாக பாதிக்கும். அந்த இம்பேக்ட் நல்ல விதமாகவும் இருக்கலாம், மோசமானதாகவும் இருக்கலாம். அது நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்தது. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ப்ராசஸிங் நடக்குதா அப்படின்னு பாருங்கள். ஏதாவது இருக்கணும் இல்லையா, பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, இல்லை இதிலிருந்து நம்ம லைஃப்பில் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ப்ராசஸிங் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே அதை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு, பார்க்கும்போதே கீழே கமெண்ட்ஸ் படிச்சுட்டு, கீழே வேறு ஏதாவது வீடியோஸோட தம்ப்நெயில்ஸ் பார்க்குறது, இதையெல்லாம் செஞ்சால் என்னாகும், உங்கள் மூளை ஒரு குப்பை மூட்டை மாதிரி ஆகிடும். நீங்கள் நினைக்கிறீங்க நான் நிறைய விஷயங்களை ஒரே நேரத்தில் கேதர் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையாக கூட சொல்லலாம். ஆனால் உண்மை என்னென்னா இந்த பழக்கம் தான் உங்களுக்கு மனப்பதட்டம், மன அழுத்த நோய்களை உண்டு பண்ணுது. பல இன்ஃபர்மேஷன்ஸை வேறு வேறு நீங்கள் டம்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் குப்பை மாதிரி சேகரிக்காமல் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப அதை மட்டும் கவனமாக பாருங்கள். சோஷியல் மீடியா எவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படின்னு லிமிட் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் பாசிட்டிவாக உங்களுடைய சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது, டேக் சம் டைம் டு அன்வைண்ட். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஒர்க் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, அச்சீவ் பண்ணுறது, இப்படி எதை பண்ணாலும் கொஞ்சம் பிரேக் எடுங்க. உங்கள் மூளைக்கு, உங்கள் மனசுக்கு, உங்கள் உடலுக்கு ஓய்வு தேவை. எல்லா நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் சூஸ் பண்ணி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏதாவது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்யுங்க. இது உங்கள் மூளையை ரீசார்ஜ் பண்ணும். இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மைண்டு டீக்ளட்டர் பண்ணும். இந்த மாதிரி செய்கிறது மூலமாக மனதில் இருக்கிற குழப்பங்களை சரி பண்ண முடியும், தேவையில்லாத குப்பைகளை சேர விடாமல் தவிர்க்க முடியும், தினமும் வேலை செய்துக்கிட்டே இருக்கிறதுனால ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.